வாழ்க்கையில் ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்காங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கி. திங்க் அபவுட் இட். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி இந்த எக்ஸ் ஒய் செக் வந்து பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஸ்கிப் பண்ண இன்னும் இடையில தான் மிஸ்ஸாக இருக்கணும். இப்போ இருக்கு வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட் வந்து ஒரு காம்போசன் கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து சேக்னு கூட நேம் வச்சுக்கிறேன், உங்களுக்கு தேவையான நேம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு டுட்டோரியல்னால ஒரு 4 செகண்ட் வச்சுக்கிறேன். தென் ஹைட் அண்ட் சேம் நீங்கள் எதை வச்சுனா வச்சுக்கலாம், உங்கள் ஷேப்னால வச்சுக்கலாம். தென் ஃப்ரேம் ரேட் வந்து 30 வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸில் போயிட்டு இதில் இருக்க வேல்யூ வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்துருங்க. தென் உங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவை மாதிரி நான் இமேஜ் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். இமேஜ் தான் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வீடியோ யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் லேயர் வந்து 20 ஃப்ரேமுக்கு வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த இமேஜுமே 20 ஃப்ரேம், இதுவுமே 20 ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டாக இருக்க இந்த இமேஜ் லேயர் வந்து ஒய் செக் பண்ணலாம். தென் செகண்டாக இருக்க இந்த இமேஜில் வந்து எக்ஸ் செக் பண்ணலாம். தென் தேர்டாக இருக்க இந்த இமேஜ் வந்து எக்ஸ் ஒய் செக் இதை வந்து பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் வந்து எல்லா இமேஜ் லேயருமே வந்து தனித்தனியாக ப்ரீகம்போஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து உங்கள் இமேஜ் லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் சிஎம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீ கம்போஸ் ஆப்ஷன் வரும். தென் கீழே இருக்க இந்த 2 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான நேம் வந்து கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி இது ரெண்டுமே தனித்தனியாக ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து எல்லா ப்ரீ கம்போஸ்லையும் வந்து மோஷன் பிளர் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு மோஷன் பிளர் ஆப்ஷன் இல்லைன்னா கீழே பார்த்தீங்கன்னா டொகுள் சுவிச்சஸ் மோட்ஸ் இருக்கும், இதை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு பிளர் ஆப்ஷன் வந்து வந்துடும். தென் நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் வைக்கோங்க. அப்படி உங்களுக்கு எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் பண்ணுறது இல்லைன்னா விண்டோஸில் போனீங்கன்னா இங்கே வந்து எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் இருக்கும், இதை செலக்ட் பண்ணனா வந்துடும். தென் எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் போய் பிளர் மோ கவுஸ்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சேபிர் பிளக்இன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு பிளர் மோ கவுஸ்னு வந்து காட்டும், இல்லாட்டினா காட்டாது. தென் நெக்ஸ்ட் வந்து இந்த எஸ் பிளர் மோ கவுஸ் இதை வந்து ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்க இந்த ப்ரீகம்போஸில் வந்து போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து வார் போய் இதை வந்து நோல் வந்து ரிஃப்ளெக்ட் மாற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒய்செக் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இங்கே வார் போயில் வந்து ரிஃப்ளெக்ட் வந்து மாற்றிக்கிட்டோம். தென் நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்ட் ஒய் இதில் இருக்க இந்த ஸ்டாப் வாட்ச் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ரூலர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீகம்போட ஸ்டார்டிங்கில் இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க. தென் ஆன் பண்ணிட்டு தென் உங்கள் ஃபஸ்ட்டு இருக்க இந்த ப்ரீகம்போஸை செலக்ட் பண்ணிட்டு யூ ப்ரெஸ் பண்ணினா இப்போ மேக் பண்ண கீ ஃப்ரேம் இருக்கும். இந்த கீ ஃப்ரேமை வந்து ட்ராக் பண்ணி உங்கள் ப்ரீகம்போஸோட எண்டில் கொண்டு போய் வந்து வச்சுருங்க. கரெக்டாக இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. தென் உங்கள் ரூலரை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுக்கோங்க, ப்ரீகம்போஸோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு தென் ஷிஃப்ட் ஒய் இதோட வேல்யூ வந்து -500 வந்து மாற்றிக்கோங்க. -500 மாற்றின பிறகும் தென் உங்கள் ரூலரை வந்து ஒரு 2 ஃப்ரேமுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. 1, 2 ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணிட்டு தென் இந்த ஷிஃப்ட் ஒய் இதோட வேல்யூ வந்து 200 வந்து மாற்றிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து குருலரை ஒரு 6 ஃப்ரேமுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 ஸோ 6 ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணிட்டு தென் இந்த ஷிஃப்ட் ஒய் இதோட வேல்யூ வந்து -40 வந்து மாற்றிக்கோங்க. தென் அகைன் வந்து உங்கள் ரூலரை வந்து ஒரு 8 ஃப்ரேமுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 தென் 8 ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணிட்டு தென் இந்த ஷிஃப்ட் ஒயோட வேல்யூ வந்து 20 வந்து மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து எல்லா கீ ஃப்ரேமே செலக்ட் பண்ணிட்டு F9 ப்ரெஸ் பண்ணி ஈசிஎஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு F9 ப்ரெஸ் பண்ணி ஈசிஎஸ் ஆகலைன்னா எல்லா கீ ஃப்ரேமே செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கீ ஃப்ரேம் நேராக மவுஸ் வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி அந்த மாதிரி பார்ப்ப போகிறோம். இதில் கீ ஃப்ரேம் அசிஸ்டண்ட்டில் போய் ஈசிஎஸ் இருக்கும், இதை செலக்ட் பண்ணி ஈசிஎஸ் ஆகிடும். அவ்வளோதான், இப்போ வந்து ஒய்செக் வந்து பண்ணியாச்சு. தென் இப்போ வந்து எக்ஸெக் இது வந்து பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பிளர்மோ கவுஸ் வந்து ட்ராக் பண்ணி செகண்டாக இருக்க இந்த ப்ரீ கம்போஸில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதில் தான் நம்ம எக்ஸ் எக் வந்து பண்ண போகிறோம். தென் அதேமாதிரி எக்ஸ் எக் பண்ணுறனால இந்த வார்ப் எக்ஸை வந்து நோல் வந்து ரிஃப்ளெக்ட் வந்து மாற்றிக்கோங்க. தென் உங்கள் ரூலரை வந்து செகண்ட் ப்ரீகம்போட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு தென் ஷிஃப்ட் எக்ஸ் இதில் இருக்க இந்த ஸ்டாப் வாட்ச் வந்து கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் செகண்ட் ப்ரீகம்போஸை செலக்ட் பண்ணி யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ மேக் பண்ண கீ ஃப்ரேம் இருக்கும். ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணி உங்கள் செகண்ட் ப்ரீகம்போஸோட எண்டில் வச்சுருங்க. ஸோ நம்ம ஒய்செக்கு என்னென்ன வேல்யூலாம் யூஸ் பண்ணுவோம் அதே தான் எக்ஸேக்குக்கும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி உங்கள் ரூலர் வந்து செகண்ட் ப்ரீகம்போட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு தென் செகண்ட் ப்ரீகம்போஸை செலக்ட் பண்ணிட்டு பிளர்மோ கவுஸில் போய் ஷிஃப்ட் எக்ஸ் இதில் இருக்க இந்த வேல்யூ வந்து -500 மாற்றிக்கோங்க. தென் ஒரு 2 ஃப்ரேமுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு தென் ஷிஃப்ட் எக்ஸ் இதோட வேல்யூ வந்து 200 வந்து மாற்றிக்கோங்க. தென் 6 ஃப்ரேமுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. 6 ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணிட்டு தென் ஷிஃப்ட் எக்ஸோட வேல்யூ வந்து -40 வந்து மாற்றிக்கோங்க. தென் உங்கள் ரூலர் வந்து 8 ஃப்ரேமுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. தென் 8 ஃப்ரேம் மூவ் பண்ணிட்டு தென் ஷிஃப்ட் எக்ஸோட வேல்யூ வந்து 20 வந்து மாற்றிக்கோங்க.
தென் அதே மாதிரி இந்த எல்லா கீ ஃப்ரேமே செலக்ட் பண்ணிட்டு ஈஸியாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸேக்கு வந்து பண்ணியாச்சு, தென் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் மூணாவதாக இருக்குது இதில் வந்து எக்ஸ் ஒய் சேக் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த பிளர் மோக்கவுஸ் வந்து ட்ராக் பண்ணி தேர்டாக இருக்க இந்த ப்ரீகம்போஸில் போட்டுக்கோங்க. தென் உங்கள் ரூலரை வந்து ப்ரீகம்போஸோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு தென் இந்த வார்பெக்ஸ் இதை வந்து ரிஃப்ளெக்ட் மாற்றிக்கங்க. தென் வார்போய் இதை வந்து ரிஃப்ளெக்ட் வந்து மாற்றிக்கங்க. ஏன்னா நம்ம வந்து எக்ஸ் ஒய் சேக் வந்து பண்ண போகிறனால இதை ரெண்டுமே வந்து ரிஃப்ளெக்ட் வந்து மாற்றிக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து ஷிஃப்ட் எக்ஸ் அண்ட் ஷிஃப்ட் ஒய் இது ரெண்டுமே செலக்ட் பண்ணி கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்டாக இருக்க இந்த ப்ரீகம்போஸ் செலக்ட் பண்ணி யூ ப்ரெஸ் பண்ணால் இப்போ மேக் பண்ண அந்த ரெண்டு கீ ஃப்ரேம் இருக்கும். இது ரெண்டுமே செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி உங்கள் ப்ரீகம்போஸோட எண்டில் வந்து வச்சுருங்க. தென் உங்கள் ரூலர் வந்து தேர்ட் ப்ரீகம்போட ஸ்டார்டிங்கில் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் இந்த பிளர் மோக்கவுஸில் வந்து ஷிஃப்ட் எக்ஸ் இதோட வெளியே வந்து -500 தென் அதே மாதிரி ஷிஃப்ட் ஒய் இதோட வெளியுமே -500 தென் உங்கள் ரூலர் வந்து டூ ஃப்ரேமுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் டூ டூ ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணிட்டு தென் ஷிஃப்ட் எக்ஸ் இதோட வெளியே வந்து 200 தென் ஷிஃப்ட் ஒய் இதோட வெளியுமே 200 வந்து மாற்றிக்கங்க. தென் நெக்ஸ்ட் வந்து உங்கள் ரூலரை 6 ஃப்ரேமுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. 6 ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணிட்டு தென் ஷிஃப்ட் எக்ஸ் இதோட வெளியே வந்து -40 தென் அதே மாதிரி ஷிஃப்ட் ஒய் இதோட வெளியுமே -40 இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. தென் உங்கள் ரூலரை வந்து ஒரு 8 ஃப்ரேமுக்கு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. 8 ஃப்ரேமுக்கு மூவ் பண்ணிட்டு தென் ஷிஃப்ட் எக்ஸ் இதோட வெளி வந்து 20 தென் ஷிஃப்ட் ஒய் இதோட வெளியுமே 20 ஸோ மாற்றிட்டு தென் எல்லா கீ ஃப்ரேமே செலக்ட் பண்ணிட்டு ஈஸியஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் தேர்டாக இருக்க இந்த ப்ரீகம்போஸில் ஸ்டார்டிங்கில் இருக்க இந்த கீ ஃப்ரேம் அதாவது இந்த ரெண்டு கீ ஃப்ரேம் வந்து ஒரு 2 ஃப்ரேம் வந்து லெஃப்டில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1 2 ஸோ இந்த மாதிரி 2 ஃப்ரேமுக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், எல்லா செக்குமே வந்து பண்ணியாச்சு. இப்போ ஒன்றொன்னா வந்து ப்ரிவியூ பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஒய் செக் இதோட வந்து ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒய்சேக், தென் நெக்ஸ்ட் வந்து எக்ஸேக். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து எக்ஸேக்கோட ப்ரிவியூ. தென் அதே மாதிரி எக்ஸ் ஒய்சேக் இதோட ப்ரிவியூ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோ கைஸ், இப்படி தான் இந்த எக்ஸ் ஒய்சேக் வந்து பண்ணுறது. உங்களுக்கு வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட்னா அங்கே வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீ டைமில் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வீடியோ பண்ணிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். ஓகே, பாய்.